கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 4. தேவ திட்டத்தின் வளர்ச்சியை குறிப்பிட்டு விளக்கும் கால பகுதிகளும் யுகங்களும். பக்கம் 82. தேவராஜ்யம் தற்போது ஸ்தாபிக்கப்பட்டு பூமியின் மேல் அரசாட்சி செய்கிறது என்றும், தேசங்களுக்குள்ளே அவரது சித்தம் செய்யப்படுகிறது என்றும் அநேகர் கற்பனை செய்வது சாதாரணமாக எண்ணப்பட்டாலும் அது தவறாகும். இது சத்தியத்திற்கு விரோதமானது என்பது வெளியரங்கமாக விளங்குகிறது. ஜனங்களது அறிவு பெருகுவதற்கு எவ்வளவு தூரம் அனுமதிக்கப்படுகிறதோ அவ்வளவாக இவ்வுலக ராஜ்யங்கள் அநீதியினாலும் வஞ்சகத்தினாலும் அடக்குமுறைகளினாலும் வளர்ந்தோங்க ஆதரவு அளிக்கப்படுகிறது. இப்பொழுது இருக்கிற இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய சாத்தான் நீக்கப்பட்டு அவனது அதிகாரத்தில் இருக்கிற இந்த ராஜ்யங்கள் நமது கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரியதாக மாற வேண்டும். அப்பொழுது அவர் தமது மாபெரும் வல்லமையை கொண்டு ஆளுகை செய்வார். இவ்வாறு தேவனால் அருளப்பட்ட வெளிச்சத்தை கொண்டு தற்போது விசுவாச வீட்டாருக்கு தெரிய பண்ணும் பொருட்டு ஆதி காலம் முதற்கொண்டு தற்காலத்திலும் இனி வருங்காலத்திலும் நடைபெறவிருக்கின்ற தேவனுடைய மகத்தான கிரியைகளை குறிப்பாய் காண்பிக்கிற அவரது திட்டங்களையும் விதிகளையும் நாம் அறிந்து கொள்ள